வணக்கம், இது நம்ம சேனல் பிடிக்டரேஜ். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடு சுற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வெல்லரஸ் ப்ரீமியர் லீக் இன்றைக்கு நடக்க இருக்கிற மூணு மேட்சில் ரெண்டு மேட்ச்க்கான பிடிஷன் நம்ம போட்டாச்சு. பிடிஷன் லிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். மூணாவது மேட்ச் டைனமோ பிரிஸ்வெஸ்டர் சாக்யூட்டர் சோலிகர். இந்த மேட்ச்க்கான பிடிஷன் எப்படி போடலாம், இந்த மேட்ச் எப்படி போகும், யார் யாரெல்லாம் குட் கோல் ஸ்கோரர்ஸ் அசிஸ்டர்ஸ் கார்ட்ஸ்லாம் எப்படி வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி வேறு டீட்டெயிலெலாம் பார்க்க போகிறோம். ஸ்டோரி ஆஃப் த மேட்ச், ஸ்டோரி ஆஃப் த மேட்ச் தான் ரொம்ப முக்கியம். எல்லா வீடியோ சொல்லியிருக்கோம், ஸ்டோரி ஆஃப் த மேட்சை கரெக்டாக தீர்மானிக்கிறவன் தான் கரெக்டாக டீமை ஃபார்மேஷனை தீர்மானிப்பான், கரெக்டாக டீம் எடுப்பான், கண்டிப்பாக ஜெயிப்பான். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம், என்ன நடக்கும், இந்த மேட்ச் எப்படி போகும். ரெண்டு டீமுக்கும் கோல் அடிக்கிற எபிலிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் மேட்ச் வச்சு தான் பார்க்க முடியும். அது மாதிரி பார்த்தா டைனமோ பிரஸ்ட் அவங்களுடைய லாஸ்ட் ஃபைவ் மேட்சஸில் கடைசி மேட்ச் விட்டப்ஸ் கூட விளாண்டுருக்காங்க, அந்த மேட்ச்சில் 1-0 தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ஸ்லோ கூட விளாண்டுருக்காங்க, 3-1 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் சாக்யூட்டர் சோலிகோர், இப்போ இவங்களோட ஆப்போனன்ட், இப்போ இந்த மேட்ச் நடக்க போதில் அதே சாக்யூட்டர் சோலிகோர் கூட பெலரஸ் கப்பில் விளாண்டாங்க ஒரு மேட்ச், அந்த மேட்ச் தான் அது. அந்த மேட்ச்சில் 2-0 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ஸ்லேவியா 0 விளாண்டுருக்காங்க, 1-2 தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் லெட்ஸ் கூட விளாண்டுருக்காங்க, 0-1 ஜெயிச்சிருக்காங்க. இப்போது அதே மாதிரி சாக்யூட்டர் சோலிகோர் பார்த்தோம்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் லெட்ஸ் கூட விளாண்டுருக்காங்க, 1-2 அப்படின்னு தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ஸ்மால் விச்சோட விளாண்டுருக்காங்க, 0-0 ட்ராவாயிருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச் டைனமோ பிரஸ்ட் இப்போ இதே ஆப்போனன்ட் 2 அந்த ஆப்போனண்ட்டோட 2-0 தோற்றுருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் நேமன் குடினோட விளாண்டுருக்காங்க, 0-0 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் கோராடையோட விளாண்டுருக்காங்க, 0-2 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாக்யூட்டர் சோலிகோருக்கு வந்து கோல் அடிக்கவே கஷ்டப்பட்டு வராங்க லாஸ்ட் 4 மேட்சாக. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரெண்டு மேட்ச்சுக்கு முன்னாடி விளாண்டுருக்காங்க, அந்த மேட்ச் வந்து டைனமோ பிரஸ்ட்டில் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் டைனமோ பிரஸ்ட் 2-0 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இதே மேட்சும் டைனமோ பிரஸ்ட்டில் தான் நடக்க போகுது. இப்போ இவங்க சாக்யூட்டர் சோலிகோர் கோல் அடிக்கவே கஷ்டப்பட்டு, கோலே அடிக்கல லாஸ்ட் 4 மேட்சாக, ஒரு கோல் கூட அடிக்கல. ஆனால் சாக்யூட்டர் டைனமோ பிரஸ்ட் வந்து கோல் எல்லா மேட்சுமே கோல் அடிச்சிருக்காங்க, தோற்ற மேட்சாக இருந்தாலும் அதுலேயும் கோல் அடிச்சிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் பொசிஷன்லேயும் இருக்காங்க டேபிளில். இப்போ டேபிளில் இவங்களுடைய நிலைமை எப்படின்னா, டைனமோ பிரஸ்ட் வந்து 12th ரேங்கில் இருக்காங்க, 5 மேட்ச் விளாண்டு 2 ஜெயிச்சு 1 ட்ரா பண்ணி 2 தோற்று. அந்த தோற்ற மேட்ச் கூட ஜஸ்ட்டில் தான் கடைசி நேரத்தில் கோல் அடிச்சு தான் தோத்தாங்க, ஸ்கோல் அடிக்க ஆப்போனண்ட் அடிச்சு தான் தோற்றாங்க. அதே மாதிரி சாக்யூட்டர் சோலிகோருக்கு வந்து 14th இடத்துல இருக்காங்க, 5 மேட்ச்சில் 1 ஜெயிச்சு 2 ட்ரா பண்ணி 2 தோற்று, பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸோடு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய கோல் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சாக்யூட்டர் சோலிகோருக்கு வந்து மொதல் நல்லா விளாண்டு இப்போ சொதப்பனால கரெக்டாக 0 இருக்குது கோல் டிஃப்ரென்ஸ்னால். நம்ம மொத்தமாக எவ்வளோ கோல் அடிச்சிருக்கோம், நம்மளோட விளாண்ட ஆப்போனண்ட்டில் மொத்தமாக எவ்வளோ கோல் அடிச்சிருக்காங்க, அதை சேர்த்து டிஃப்ரெண்ட் எவ்வளோ அதுதான் கோல் டிஃப்ரென்ஸ். டைனமோ மின்ஸ் கூட கோல் டிஃபரன்ஸ் வந்து +1. இப்போ இந்த ரெண்டு டீமை பற்றி பார்க்கும்போது டைனமோ பிரஸ்ட் வந்து எல்லா மேட்சும் கோல் அடிக்கக்கூடிய கேபபிலிட்டியோடு இருக்காங்க. ஆனால் சாக்யூட்டர் சோலிகோருக்கு வந்து லாஸ்ட் 5 மேட்சில் 4 மேட்ச் கோலே அடிக்கல, அதில் ஒரு மேட்ச் இதே டைனமோ பிரஸ்டோட விளாண்டுருக்காங்க, அந்த மேட்ச் 2-0 தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச் இந்த மேட்ச் எந்த வெனியூவில் நடக்க போதோ அதே கிரவுண்டில் தான் இதுக்கு முந்தின மேட்ச் இவங்க ரெண்டு ஒரு மோதலும் நடந்துச்சு, அதில் தான் 2-0 தோற்றுருக்காங்க. அது இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நடந்தது, 2-0 டைனமோ பிரஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக அவங்க 5 மேட்ச் ஹெட்டு எப்படி விளாண்டாங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து பிரஸ்ட்டில் நடந்துச்சு, அதான் இப்போ 2 மேட்ச் முன்னாடி நடந்துச்சு சொன்னால, அந்த மேட்ச் பிரஸ்ட்டில் நடந்துச்சு. அந்த மேட்ச் 2-0 டைனமோ பிரஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, அதில் வந்து நோயாக்கும் சேவிட்ஸ்கையும் கோல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் மின்ஸ்கில் நடந்திருக்கு, 2-0 டைனமோ பிரஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மேட்ச் வந்து கீக்கியும் சேவிட்ஸ்கையும் கோல் அடிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் டைனமோ பிரஸ்ட் நடந்திருக்கு, 1-1 ட்ராவாயிருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச் சாக்யூட்டர் சோலிகோருக்கு நடந்திருக்கு, 0-0 ட்ராவாயிருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச் சாக்யூட்டர் சோலிகோருக்கு நடந்திருக்கு, 0-0 ட்ராவாயிருக்கு. அதுக்கு முந்தின மேட்ச் டைனமோ பிரஸ்ட் நடந்திருக்கு, 1-3 சாக்யூட்டர் சோலிகோருக்கு ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச்சுக்கு முன்னாடி தான் சாக்யூட்டர் சோலிகோருக்கு ஜெயிச்சிருக்காங்க, 5 மேட்ச்சுக்கு முன்னாடி. ஆனால் கடைசி 5 மேட்ச்சில் டைனமோ பிரஸ்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க 2 மேட்ச், அதில் 3 மேட்ச் ட்ராவாயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, டைனமோ பிரஸ்ட் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 மேட்ச்க்கு முன்னாடி கூட இவங்க கூட விளாண்ட மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போது டைனமோ பிரஸ்ட் ஒன்று ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது, இல்லை ட்ராவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கோலில் ட்ரா ஆகலாம், இல்லை 0-0 ட்ரா ஆகலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இப்போது டைனமோ பிரஸ்ட் நடக்கும்போது, டைனமோ பிரஸ்ட் லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஹோமில் நடந்த மேட்சஸில் 2 ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் அந்த 5 3 மேட்ச் ஹோமில் நடந்திருக்கு, அதில் வந்து 2 ஜெயிச்சிருக்காங்க, 1 வந்து தோற்றுருக்காங்க. அதே சாக்யூட்டர் சோலிகோருக்கு வந்து லாஸ்ட் 5 மேட்ச்சில் அவையில் நடந்ததில் 3 மேட்ச்சில் கடைசியாக விளாண்ட 2 மேட்ச் வந்து 1 ட்ரா பண்ணியிருக்காங்க, 1 தோற்றுருக்காங்க. அதுக்கு முன்னாடி விளாண்ட இன்னொரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த டீம் பெஸ்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா டைனமோ பிரஸ்ட் தான். டைனமோ பிரஸ்ட் ஹோம்லேயும் பயங்கரமாக விளாண்டுருக்காங்க, டைனமோ பிரஸ்ட் ஹோம்லேயே பயங்கரமாக விளாண்டுருக்காங்க.
இவங்க சேகடோ சோழிக்கு வந்து அவையில் கடைசி ரெண்டு மேட்சில் ஒன்று ட்ராவ் ஆயிருக்கு, ஒன்று தோற்றுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம டைனமோ பிரிட்ஜ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நம்ம அந்த பக்கம் தான் டீம் எடுக்கணும். இப்போ டாப் கோல் ஸ்கோரர்ஸ்னு பார்த்தோம்னா டைனமோ பிரிட்ஜில் கீக்கியும் மில்லுஸ்கையும் ரெண்டு ரெண்டு கோல் அடிச்சிருக்காங்க. சாவிட்ஸ்கை ஒரு கோல் அடிச்சிருக்காரு. அதேமாதிரி சேகடோ சோழிக்கு இருக்கிற டிசர்ட் பீஸ் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. பேட்ஷல்லா ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. இந்த சீசனில் அவங்க அடித்ததே அந்த ரெண்டு கோல் ஒரு மேட்ச் 0-2 ஜெயிச்சாங்க, அந்த ஒரு மேட்ச்சில் தான் அவங்க கோலே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோலே அடிக்கலை அவங்க. இப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம டைனமோ பிரிட்ஜ் மொத்தத்துக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. லாஸ்ட் 5 மேட்ச் சேகடோ சோழிக்கு லாஸ் ட்ரா வான் அந்த மாதிரி இருக்குது. டைனமோ பிரிட்ஜ் வந்து லாஸ் வான். இப்போ இந்த மேட்ச் கண்டிப்பாக டைனமோ பிரிட்ஜ் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை கோலில் ட்ரா ஆகலாம், இல்லை 0-0 முடியலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யாருன்றத ஒரு ஒரு இது பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இதை பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பரில் பேவ்லிச்சென்கோ லாஸ்ட் மேட்ச் அவர் தான் கோல் கீப்பர்ன்ருக்காரு. 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த மேட்ச் 1-0 தோற்றுருக்காங்க. அப்படியே வந்து அவர் 5 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின மேட்ச் சிக்னோட்டோவிச் ரெண்டு மேட்ச் தொடர்ந்துருக்காரு, அதில் 5-3 எடுத்திருக்காரு. கோல் கீப்பர் வந்து ரெண்டு டீம் கோல் கீப்பருமே ஈக்குவல் தான். ஆனால் நம்ம டைனமோ பிரிட்ஜ் தான் ஜெயிக்கும். டைனோ அவங்க ஏன்னா சுவைக்கடி சொல்லி கோலே அடிக்கலை. லாஸ்ட்டு ஒரு 4 மேட்சஸில் ஒரு கோல் கூட அடிக்கலை. அப்படி இருக்கும்போது இது மேட்சும் அவங்க 0-1 இருந்தால் நம்ம வந்து சேகடோ சோழிக்கு அந்த பக்கம் கோல் கீப்பர் எடுக்கிறது விட டைனமோ பிரிட்ஜ் பக்கம் தான் கோல் கீப்பர் நம்ம எடுத்து ஆகணும். அப்போனா தான் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போது டிஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா வெர்டேலோ, அதுக்கப்புறம் கீக்கி, அதுக்கப்புறம் இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர். அதே மாதிரி டைனமோ பிரிட்ஜ் வந்து 0 அதாவது ஆப்போனண்ட் 0-0 கணக்கில் வச்சு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னா டிஃபெண்டரும் நம்ம டைனமோ பிரிட்ஜில் தான் எடுத்தாகணும். அப்படி பார்த்தா இந்த டீமில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க டிஃபெண்டர் வந்து வெர்டேலோ, கீக்கி, அதுக்கப்புறம் கச்சரடிடோ. ஃபேவலவர்ஸ்லாம் ரேர் தான். அதுமாதிரி மிட்ஃபீல்டரில் யூசெக் வந்து போன மேட்ச் மிட்ஃபீல்டில் இறங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தான் டிஃபெண்டரில் இறங்கினார். இந்த மேட்ச் அவர் மிட்ஃபீல்டர் தான் அவர் பேர் இருக்குது. அதனால் யூசெக் மிட்ஃபீல்டரை கன்சிடர் பண்ணுங்கள். மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிஸ்லேக், நோயாக் சூப்பர் பிளேயர்ஸ். அந்த நோயாக்கும் சாவிட்ஸ்கையும் கோல் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ். நோயாக் சாவிட்ஸ்கை கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்கணும். கிஸ்லேக் இருந்தால் 0-0 முடிஞ்சால் கூட கண்டிப்பாக இந்த மூணு பேர் நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் மில்லவ்ஸ்கை கண்டிப்பாக நம்ம டீமில் இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் ரேராக பார்த்தா லெப்டேவ். இவங்க ரெண்டு பேரும் ப்ரீவியஸ் விளையாண்ட மேட்சஸில் லெப்டேவ் ஒரு மேட்ச், அதாவது ரெண்டு மேட்ச் என்னமோ கோல் அடிச்சிருக்காரு. இதே மாதிரி அந்த டீமில் பார்க்கலாம். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா அந்த டீம் கோல் கீப்பரும் இவரும் இந்த டீம் கோல் கீப்பரும் ஒரே லெவல் தான். பெர்ஃபார்மன்ஸில் சொல்ல போனால் ரெண்டு டீம் கோல் கீப்பர்ஸும் ஒரே மாதிரி தான் விளாண்டுட்டுருக்காங்க. கோல் கீப்பர் பிரச்சனை இல்லை, ஆனால் டைனமோ மின்ஸ்க்கு தான் 0, அதாவது டைனமோ மின்ஸ்க்கு சேக்ரட்டர் சொல்லி கோல் கணக்கு வந்து 0-2 முடிஞ்சிருச்சு. சேக்ரட்டர் சொல்லி சொல்லி வந்து ஒரு கோல் கூட அடிக்கலைனா நம்ம டைனமோ மின்ஸ் கோல் கீப்பர் தான் எடுக்கணும். அப்போ தான் எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்கே புர்கோ, பொலைட்விச், இதில் கார்டு நல்லா ஞாபகம் பொலைட்விச் 4 எல்லாம் வாங்கிட்டாரு. அதனால் பொலைட்விச்சை நீங்கள் எடுக்கிறது ஒரு ரிஸ்க் ஆப்ஷன். ஏன்னா பொலைட்விச் 4 ஒரு ப்ரீமியர் லீக்கு 5 yellow card வாங்கினா ஒரு மேட்ச் சஸ்பென்ஷன். பொலைட்விச் 4 yellow வாங்கிட்டார். இந்த மேட்ச் ஆடி ஒரு yellow வாங்கிட்டாருன்னா அப்படியே ரெட் கார்டு கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க, ஒரு மேட்ச் சஸ்பென்ஷன் கிடச்சிரும். ஆனால் பொலைட்விச் எடுக்காதீங்க, புர்கோ எடுங்க. அதுக்கப்புறம் இந்த டீமில் சொல்லப்போனால் வேறு யாரும் அந்தளவுக்குலாம் டிஃபெண்டர்ஸ் இல்லை. புர்கோவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொலைட்விச் தான் அவர் இந்த மேட்ச்சை எடுக்க வேணாம். பொலைட்விச், புர்கோவுக்கு அடுத்து சச்சிவ்கோ. மேக்ஸிமம் இந்த டீமில் ஒரு டிஃபெண்டர் மட்டும் எடுத்துக்கங்க. மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவனோவிச், கெண்டிஷ், பலனோவிச் மூணு பேரும் கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்கணும். பேட்ஸ்டெல்லாம் ஸ்ட்ரோக்கும் உங்கள் சான்ஸில் வச்சுக்கோங்க உங்கள் ஆப்ஷனில். ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போடுல் கண்டிப்பாக நம்ம ஆப்ஷனில் இருந்தால் ஆகணும். இதில் பேட்ஸ்டெல்லாம் டிசர்ட் மிஸ்ஸும் ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. டிசர்ட் மிஸ் லாஸ்ட்டு 3 மேட்ச்சும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ஆனால் அவர் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. அவர் உங்கள் ஆப்ஷனில் வச்சுக்காங்க. ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ஃபார்வர்டில் அவ்வளோவா சூப்பராக விளாண்டாங்கன்னே சொல்ல முடியாது. இதில் போடுல் மட்டும் கோலே போகலைனாலும் ஏதோ டீசெண்டாக ஆடி 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் போர்டில் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு டீமையும் பொறுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஒரு உங்களுக்குள்ளே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பர் பிளேயர்ஸை இப்போ எடுத்து பார்த்தோம்னா இதுதான். கோல் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆப்போனண்ட்டை 0-0 முடிச்சாங்கன்னா நம்ம டைனமோ மின்ஸ்க்கு தான் எடுத்தாகணும் கோல் கீப்பர். அப்படி தான் எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். இந்த மேட்ச் வந்து 0-0 முடிஞ்சிடும், 0-2 டைனமோ மின்ஸ் ஜெயிச்சிடும் அப்படின்னு வச்சிங்கன்னா எந்த டீம் ஜெயிக்குதோ, இப்போ 0-0 முடிஞ்சிச்சுன்னா எந்த டீமில் வேணால் டிஃபெண்ட் எடுத்துக்கலாம். 5 டிஃபெண்ட் எடுக்கிறோம், 0-0 அதான் ட்ரா ஆகணும்னா 5 டிஃபெண்ட் எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது எந்த டீமில் வேணால் 5 டிஃபெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் 0-2 முடிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த டீம் அந்த ரெண்டு கோல் அடிச்சதோ அந்த டீமில் தான் நம்ம 5 டிஃபெண்டர் எடுக்கணும். 5 டிஃபெண்டர் வந்து அதே டீமில் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 4 டிஃபெண்டர் 3 டிஃபெண்டர் எடுத்துக்கணும். கோல் கீப்பரில் ஒரு ஆள் எடுத்துக்கணும். அப்போனா தான் நம்ம பாயிண்ட் லீடில் போவோம். அதே மாதிரி அந்த ஒரு ரெண்டு கோல் அடிக்கிறால கரெக்டாக நம்ம கணிச்சு எடுத்தால் தான் நம்ம நிற்க முடியும். அதே மாதிரி டிஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா கீக்கி, புர்கோ,
வெரைட்டிலோ கண்டிப்பாக இருக்கணும். யூசக் வந்து யூசக்கோட பேர் மிட்ஃபீல்டரில் இருக்குது, அதனால் அந்த இடத்துக்கு சச்சிவ்கோ இல்லை கச்சிரெடி எடுத்து போடுங்க. மிட்ஃபீல்டரில் கிஸ்லேக், சாவிட்ஸ்கை, கெண்டிஸ் கண்டிப்பாக நம்ம டீமில் இருக்கணும். இன்னொரு ஆப்ஷனுக்கு பேலனோவிச் கூட யூஸ் பண்ணுங்கள். இதில் பேட்ஸ்டெல்லா 0-0 முடிஞ்சுன்னா பேட்ஸ்டெல்லா தேவையில்லை. ஒருவேளை ஆனால் கோலுன்னு அந்த பக்கம் சாக்யூட்டர் டீமில் விழுந்துச்சுன்னா அது பேட்ஸ்டெல்லா பேலனோவிச் காலில் இருந்தால் விழும். ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் மில்லஸ்கை, போடுல் இவங்க ரெண்டு பேரும் நார்மலாக 0-0 விழுந்துச்சுன்னா பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. இதில் மில்லவ்ஸ்கை வந்து ரெண்டு கோல் அடிச்சிருக்காரு இந்த சீசனில். மில்லவ்ஸ்கை, கீகி கேப்டன் வைஸ் கேப்டன் பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் கோலே விழாது, ரெண்டு டீம் கோல் விழாதுன்னா கீகியை கேப்டனாக போட்டு புர்கோ வைஸ் கேப்டனாக கூட போட்டுங்க, கண்டிப்பாக அவங்க நிற்கும். ஒருவேளை கோல் விழும்னு நினச்சிங்கன்னா அந்த கோல் யார் காலிலேருந்து விழுனா கீகி, சாவிட்ஸ்கை, பேலனோவிச், ரேரா பேட்ஸ்டெல்லா, அதுக்கப்புறம் மில்லவ்ஸ்கை, போடுல். இதில் லுல்லாக்லாம் இன்றைக்கி அந்தளவுக்கு விளாடுவாரான்றது சொல்ல முடியாது. இதை வச்சு டீம் எடுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச்சு 0-0 முடியுதோ இல்லை 0-2 ஜெயிக்கிறாங்களோ அஞ்சு டிஃபெண்டர் எடுக்கணும். அந்த 0-0 முடிஞ்சதுன்னா எந்த பக்கம் நீங்கள் டிஃபெண்டர் எடுத்தாலும் ஓகே. 0-2 முடிஞ்சிருச்சுன்னா எந்த டீம் ரெண்டு கோல் அடிச்சிருக்காங்களோ அந்த டீமில் தான் நீங்கள் அஞ்சு டிஃபெண்டர் எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த அவங்க அடிக்காமல் அவங்க க்ளீன் ஷீட் பண்ணதுக்கு, அந்த இன்னொரு டீமை க்ளீன் ஷீட் பண்ணதுக்கு அஞ்சு அஞ்சு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மறந்துடாதீங்க, இந்த மேட்ச்சுக்கு நீங்களே டீம் எடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், கோல் யார் யார் விடுவோம்னு. மேக்ஸிமம் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ரெண்டு டீம் எடுங்க, ஒன்று 1-5-3-2 அப்படி எடுங்க, இல்லைனா 1-4-4-2 இல்லை 1-4-3-3 அந்த மாதிரி எடுங்க. ஜென்ரல் ஃபார்மேஷன் ஒன்று ட்ரா ஆகும்னு ஒன்று, ரெண்டு மாதிரி எடுங்க. ஆனால் மேக்ஸிமம் ட்ரா ஆகாது, டைனமோ மிட்ஸ் தான் ஜெயிக்கும். 0-2 விடலாம், இல்லை 1-1 0-2 விடலாம், இல்லை 0-1 விடலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ட்ரா ஆச்சுன்னா 1-1 ட்ராவாக வாய்ப்பு இருக்குது, அதிகம் வாய்ப்பு அது இருக்குது, ஒரு 30% சொல்லலாம். இந்த மேட்ச்சுக்கு நீங்களே டீம் எடுங்க. ஒருவேளை நான் டீம் எடுத்து காட்டணும்னா எப்படி எடுப்பேன்னா, ஒரு ஜென்ரல் ஃபார்மேஷனுக்கு நான் உங்களுக்கு டீம் எடுத்து காட்டுறேன். அதாவது யார் லோட் ஆகுது ஜென்ரல் ஃபார்மேஷனுக்கு மேட்ச் எப்படி வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை கோல் வந்து இவ்வளோ, அதாவது டைனமோ மிட்ஸ் தான் ஜெயிப்பாங்க 0-2 அப்படின்னா எப்படி எடுக்கலாம். டைனமோ மிட்ஸ் கோல் கீப்பர் நான் எடுக்கிறேன். டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் டைனமோ மிட்ஸ் பக்கம் தான் எடுக்கணும். வெரைட்டிலோ எடுக்கிறேன், கீக்கி எடுக்கிறேன், அதுக்கப்புறம் சச்சிவ்கோ. பொலைட் விச் எடுத்துடாதீங்க, ஒரு எல்லோ வாங்கினா வெளியே தான் உட்காரணும் அவர். அதுக்கப்புறம் புர்கோ எடுத்துகிட்டு இன்னொரு ஆளுக்கு பேலனோவிச் எடுக்கிறேன். இதை பின்னாடி பார்க்கலாம் இன்னொரு எப்படி எடுக்கலாம்னு. சேவிட்ஸ்கை கண்டிப்பாக நம்ம டீமில் இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் பேட்ஸ்டெல்லா, கோல் திடீர்னு அடித்தாலும் அடிச்சிருவார், அதனால் பேட்ஸ்டெல்லா எடுத்துக்கிறேன். இதில் கிஸ்லேக்கா, நொயாக்கா நீங்கள் முடியும். செல்யாவா வந்து 0-0 முடிந்தால் கண்டிப்பாக உங்கள் டீமில் செல்யாவா இருக்கணும், இல்லைனா யூசப்ஸ் இருக்கணும். அவங்க ரெண்டு பேர் சூப்பர் பிளேயர், கிஸ்லேக் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் மில்லஸ்கை, அதுக்கப்புறம் போடுல் இல்லை லுல்லாக். இவங்க ரெண்டு பேரும் முதல்ல ப்ரீவியஸ் மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் சிண்டா கோரிஜும் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஆளுக்கு மிட்ஃபீல்டரா டிஃபெண்டரா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். டிஃபெண்டரை எடுத்தால் பேலனோவிச், அப்படி இல்லைனா பேவ்லோவிட்ஸ், விட்டஸ் கச்சரடி கூட எடுக்கலாம். சூப்பராக லாஸ்ட் 3 மேட்ச்சில் அவரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டைனமோ பிரிட்ஜில் கச்சரி, இதை பாருங்கள் கச்சரடி பாருங்கள், 2.5 அப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரும் கண்டிப்பாக ஒரு சூப்பர் பிளேயர் தான். கச்சரடி எடுக்கலைன்னா பொலைட் விச் எடுக்காதீங்க. ஒரு எல்லோ வாங்கிட்டாருனாலும் முடிஞ்சு போச்சு, எல்லோ வாங்காமல் விளாடுறதே கஷ்டம். ஒரு எல்லோ வாங்கிட்டாருனா முடிஞ்சு போச்சு. இந்த பேலன் வச்சு கூட எடுத்துக்கலாம் நம்ம. இப்படி போட்டால் நான் ட்ரா ஆகும்னு நினச்சி போட்டிருக்கேன். அதாவது 0-2 அப்படி அந்த மாதிரி முடியும். கீக்கியை ஒரு கேப்டன் போட்டுக்கிட்டு சாவிட்ஸ்கை வைஸ் கேப்டன் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நிற்கும். இல்லை கிஸ்லேக் இல்லை மில்லுஸ்கை கூட வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணுங்கள். மில்லுஸ்கை கிஸ்லேக் தான் இந்த மேட்ச்சில் இந்த சீசனில் கோல்ஸ்லாம் வந்திருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் யாரை போகிறீங்களோ அதை வச்சு தான் மேட்சே இருக்குது. இது வந்து டைனமோ பிரிட்ஜ் ஜெயிக்கும்னு சொல்லி நான் டீம் போட்டிருக்கேன். டைனமோ பிரிட்ஜ் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி டீம் போட்டது. இது டைனமோ பிரிட்ஜ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபெண்டரில் ஒரு எஸ்கெச்எஸ்ஓவில் மூணு பேர் எடுத்துட்டோம், அதை மாற்றிக்கலாம். கண்டுக்காமல் எடுத்துட்டேன் நான். பேலனோவிச், சச்சிவ்கோ விட்டுட்டு கூட கச்சரடி, அப்படி இல்லைனா மேட்வெச்சிக். நீங்கள் யார் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த டீமை நீங்கள் போகணுன்றதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயில் காட்டலை. நீங்களாக டீம் எடுக்கணும்னு தான் காட்டுறேன். இந்த மேட்ச் கோலில் ட்ரா ஆகும் சான்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் ஜென்ரல் டீம் யூஸ் பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி ஒரு அஞ்சு டிஃபெண்டர் வச்சு ஒரு டீம் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பக்கம் நிற்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வைஸ் கேப்டன் மேக்ஸிமம் சேவிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள்.